ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம என்ன தான் 20,000, 30,000, 40,000 கொடுத்து மொபைல் வாங்கினாலும் அதில் கேமரா கிளாரிட்டி அது இதுன்னு 1008 ஆப்ஷன் இருந்தாலும் முக்கியமாக ஒன்று நல்லா இருக்கணும், சிக்னல் ஸ்ட்ரென்த்து. அந்த எப்படி சொல்கிறதுனா, சரியாக சிக்னல் கிடைக்கிறது, அப்படி கிடைச்சா மட்டும்தான் ஃபோன் பேச முடியும். அப்போ தான் அதுக்கு பேர் முழுமையாக ஒரு ஃபோன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எவ்வளோ ஆப்ஷன் கேமரா, MP3s, வீடியோஸு, அது இதுன்னு இருந்தாலும் கேமரா, சாரி, அந்த கால் பண்ணுற அந்த சிக்னல் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கணும், சிக்னல் கரெக்டாக கிடைக்கணும், சிக்னல் சைடில் எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, நெட்ஒர்க் ஸ்பீட் இருக்கணும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக நம்ம விரும்பி யூஸ் பண்ண முடியும். இதுங்க சரியில்லைன்னா நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியாக கொடுத்து காசு கொடுத்து மொபைல் வாங்கினாலும் அது வேஸ்ட்டு தான். ஸோ இப்போ என்னதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபஸ்ட்டு சிம் என்ன சிம்பிளில் காமிக்குது அப்படின்னு. இந்த ப்ராப்ளம் வந்தனால தான் இந்த ஒரு வீடியோ போட வேண்டிய கண்டென்ட் எனக்கு ஒன்று கிடைச்சிது, இல்லைனா போட்டிருப்போனா என்னன்னு சொல்ல முடியாது. இந்த ப்ராப்ளம் வந்தனால தான் சரி இதை பற்றி சொல்லலாமே அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன வீடியோ, வேறு ஒன்றும் இல்லை. இப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, மொபைலில் சிக்னல் ஸ்ட்ரென்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த வீடியோ. இதில் ஃபஸ்ட் ட்ரிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங் உள்ளே போங்க, எபோவ் ஃபோன் அது உள்ளே போங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே சிம் கார்டு ஸ்டேட்டஸ்னு இருக்கும், அது உள்ளே போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிம்மோட நெட்ஒர்க்கு, சிக்னல் ஸ்ட்ரென்த்து, மொபைல் நெட்ஒர்க் டைப்பு எல்லாம் இப்படி எல்லாமே இருக்குது. இது ஃபஸ்ட்டு சிம்மோடது. நான் ஃபஸ்ட்டு சிம் ஜியோ சிம் யூஸ் பண்ணுறேன். இங்கே சிக்னல் ஸ்ட்ரென்த்துன்னு இருக்குது பாருங்கள், இதுதான் முக்கியம். இப்போ நம்ம நார்மலாக இதெல்லாம் போய் அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம். ஒரு சிம் கார்டு வேலை செய்யலை அப்படின்னா முதல்ல நெட்ஒர்க் சர்ச் பண்ணுவோம், சிம்மை கழட்டி போடுவோம், அப்படி இல்லைன்னா போய் ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணாலும் வராது. இப்போ நானும் அதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு தான் இந்த வீடியோவே போடுறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த சிக்னல் ஸ்ட்ரென்த் இது போய் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ -113 இருக்குது. இவ்வளோ இருந்தால் சிக்னல் வீக்குன்னு அர்த்தம். சரி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, -85 கீழே இருந்தால் தான் உங்கள் சிக்னல் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு சரியான சிக்னல் இல்லை, சரியாக கிடைக்கல அப்படின்னா, அப்போ நீங்கள் உடனே இந்த சிக்னல் ஸ்ட்ரென்த்து, அதாவது எபோவுக்குள்ளே வந்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் உள்ளே போய், சிம் கார்டு ஸ்டேட்டஸ் உள்ளே போனீங்கன்னா இந்த சிக்னல் ஸ்ட்ரென்த்து அது எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் ஒரு டைமும் கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் பிளேஸை சேஞ்ச் பண்ணி வேறு வேறு இடத்துக்கு போய் வீட்டுங்களில் இந்த ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா எங்கன்னா வந்து குறையும், 90 அல்லது 85 அந்த மாதிரி குறைஞ்சிச்சின்னா அங்கே ஓகே, உங்களுக்கு பக்காவான ஸ்ட்ரென்த்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லை ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து 100 மேலே காமிக்குது, -100 மேலே காமிக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நெட்ஒர்க்கு உங்கள் ஏரியாவில் ப்ராப்ளம்னு அர்த்தம். எங்கே போனாலும் அப்படியே காமிக்குது அப்படின்னா உங்கள் ஏரியாவில் நெட்ஒர்க் ப்ராப்ளம்னு அர்த்தம். சரி சப்போஸ் மொபைலில் ப்ராப்ளமாக இருக்கணுமோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தால் இன்னொரு சிம்மை கழட்டி போட்டு பாருங்கள், வேறு ஒரு சிம்மை போட்டு பார்த்தா உங்களுக்கு அது தெரிஞ்சு போயிடும். இப்போ நான் அது மாதிரி தான் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒரு சிம் வேறு சிம்மு போட்டால் எடுக்குது, இந்த பர்டிகுலர் ஜியோ சிம் போட்டால் எனக்கு இந்த மாதிரி சிக்னல் ஸ்ட்ரென்த் காமிக்குது. ஸோ இந்த ஏரியாவில் இப்போதைக்கு எனக்கு வந்து சிக்னல் ப்ராப்ளம் ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லில் செகண்ட் சிம்மாக போட்டிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்னல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ காமிக்குது, -177, அதாவது -77 அப்படின்னு காமிக்குது. இப்போ நான் நடக்க அதனுடைய சேஞ்சஸ் பார்க்குது பாருங்கள், 79 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. இவ்வளோ தூரம் மாறுறதுனால பிரச்சனை இல்லை, இங்கே வந்து உங்களுக்கு அப்போ நல்லா இருக்குதுன்னு அர்த்தம், சிக்னல் ஸ்ட்ரென்த்து நல்லாவே இருக்குதுன்னு அர்த்தம். இதை வச்சு உங்கள் சிக்னல் ஸ்ட்ரென்த்தை செக் பண்ணிக்கலாம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு. இதை விட்டால் உங்களுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து இப்போ இது வந்து எல்லா சிம்முக்குமே இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். சரி அப்பயும் இந்த மாதிரி சிக்னல் வரலை
அப்படின்னால் வேறு, அதாவது உங்களுக்கு ஜியோவுக்கு இந்த ஆப்ஷன் கிடையாது, வேறு சிம்முக்கு சொல்கிறேன், ஏர்டெல் வோடஃபோன் அந்த மாதிரி இதுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் மொபைலை வந்து 4G செட்டிங்கில் வச்சுருப்பீங்க, 4G செட்டிங்கில் தான் வச்சுருப்பீங்க உங்கள் மொபைலை, சாரி சிம்மை, இங்கே பார்த்தீங்கன்னா 4G வச்சுருப்பேன். ஸோ இப்போ அது ஏர்டெல் சிம்முக்கு அந்த மாதிரி வச்சு, ஏர்டெல்லோ வோடஃபோனோ போட்டு அந்த மாதிரி நீங்கள் 4G வச்சுருந்து உங்களுக்கு சிக்னல் சரியாக கிடைக்கல அப்படின்னால், இது ஜியோவுக்கு பாசிபிள் இல்லை, நல்லா புரிஞ்சுக்குங்க. அதர் நெட்வொர்க்குக்கு மட்டும்தான் இது பாசிபிள். இப்போ நான் வீட்டில் இருக்கிறேன், 4G இருக்குது, எனக்கு வந்து சுத்தமாக சிக்னல் கிடைக்கல, சிக்னல் ஸ்ட்ரென்த்து மாறலை அப்படின்னா, -100 மேலே போய்கிட்டு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இந்த இப்போ ஏர்டெல்லே காமிக்கிறேனே இந்த நெட்வொர்க் மோடு, இதை வந்து 2G மாற்றி பாருங்கள். ஓகேவா? இது ஜியோவில் இப்படி மாற்றினா முடியாது, ஜியோ ஒன்லி 4G. அதர் நெட்வொர்க்கில் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம், ஏர்டெல்லோட ஃபோன்னால் அப்படி சேஞ்ச் பண்ணலாம் நெட்வொர்க் மோடு. 4G இருக்கும்போது உங்களுக்கு வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த்து சரியாக எடுக்கலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 2G மாற்றி பாருங்கள். அப்போ எடுக்குது அப்படின்னா 4G சைடில் உங்களுக்கு ப்ராப்ளம், அப்போ நீங்கள் 2G மாற்றி ஃபோன் பேசுகிறது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டவுன்லோடிங் அந்த மாதிரி நெட்வொர்க்கிங் சம்மந்தமாக யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்படியும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நெட்வொர்க் சம்மந்தமான பிரச்சனை. இப்படியெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அடுத்து சர்வீஸ் சென்டர் தான் காண்டாக்ட் பண்ணி ஆகணும். ஆனால் பேசிக் இதை செக் பண்ணும்போதே உங்களுக்கு மொபைலில் ப்ராப்ளமாக எதில் ப்ராப்ளம்ங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும், தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு. இப்போ நம்மளே ஓரளவு அனலைஸ் பண்ண முடிஞ்சிடும் இது நெட்வொர்க் ப்ராப்ளமாக என்ன அப்படிங்கிறது. இது அடுத்து இதுதான், இந்த அளவு பண்ணாலே போதும், நெட்வொர்க்கிங் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸு ஓரளவு உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே புரிஞ்சிருக்கும், இந்த இப்போ எனக்கு வந்து ஃபோன் பண்ணணும் இப்போதைக்கு அர்ஜெண்ட்டாக, எனக்கு ஆனால் சிக்னல் எடுக்க மாட்டேங்குது, நான் வந்து ஜியோ இல்லை வேறு சிம் யூஸ் பண்ணுறேன்னா. இப்போ நான் ரெண்டாவதாக ட்ரிக் சொன்ன பாருங்கள், நெட்வொர்க் மோடு இதை சேஞ்ச் பண்ணால் கண்டு வந்துருச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே ஈஸியாகி போயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்னல் எந்த இடத்துல சரியாக கிடைக்குதுங்கிறதுக்கு எப்போவில் போய் ஸ்டேட்டஸில் சிம் கார்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணிங்கன்னா அந்த சிக்னல் ஸ்ட்ரென்த்து வந்து எப்பயுமே 90-80 கீழே இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அங்கே உங்களுக்கு சிக்னல் கரெக்டாக கிடைக்குதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு 4G இருந்து கிடைச்சாலும் சரி, உங்களுக்கு டவுன்லோடிங் ஸ்பீடு கூட அதிகமாக இருக்கும், அதை விட அதிகமாக போகிற போக டவுன்லோடிங் ஸ்பீடு லோவாகும். இந்த 70 அந்த ரேஞ்சை மெயின்டைன் பண்ணும்போது அந்த இடத்துல இருந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள், அது கூட ஸ்பீடாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நெட்வொர்க் சம்மந்தமான பிரச்சனை. அடுத்து இன்னொன்று என்னென்னா டவுன்லோடிங். இப்போ நம்ம வந்து மேலே காமிக்குது பாருங்கள், சிக்னல் கோடு கட்டம் கட்டமாக கோடு போடா எல்லாமே ஃபுல்லாக இருக்குதுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கோடெல்லாம் ஃபுல்லாக இருக்குது, இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருக்குது, ஆனால் 4G எடுக்குது, டவுன்லோடிங் ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஸ்பீட் டெஸ்ட்டுன்னு அப்ளிகேஷன் இருக்குது, அதை ஸ்பீட் டெஸ்ட் அப்ளிகேஷன் போட்டு பாருங்கள். போட்டுட்டு ஸ்கேன் பண்ணும்போது எங்கே இருந்து ஸ்கேன் பண்ணால் டவுன்லோடிங் ஸ்பீடு இன்க்ரீஸாக காட்டுதுன்னு பார்த்துருப்பீங்க, இந்த ஊக்லா ஸ்பீட் டெஸ்ட்டு அப்படி இப்படின்னு போட்டு அப்ளிகேஷன் இருக்குது. ஊக்லா ஸ்பீட் டெஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அதில் நீங்கள் அந்த ஸ்பீட் டெஸ்ட்டை செக்கப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோடிங் ஸ்பீடு அதிகமாக எந்த இடத்துல இருந்து காட்டுதோ அந்த இடத்துல நின்று நீங்கள் டவுன்லோட் பண்ணால் டவுன்லோடிங் ஸ்பீடு அதிகமாகும். அல்லது அப்படியும் உங்களுக்கு ஆகலைன்னா மொபைலில் சார்ஜ் கம்மியாக இருக்குதான்னு பாருங்கள், சார்ஜ் கம்மியாக இருந்தாலும் டவுன்லோடிங் ஸ்பீடு லோவாக தான் ஆகும். அப்படி அல்லது பேக்ரவுண்டில் என்னென்ன அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள், அப்படி இருந்தாலும் உங்களுக்கு டவுன்லோடிங் ஸ்பீடு லோவாக தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி டவுன்லோடிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் லோவாக இருக்கிறதுக்கான காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டுறதுக்கும் இது தான் வழிமுறை. இது ரெண்டு வந்து உங்களுக்கு ஒரு சிக்னல் சம்மந்தமான ப்ராப்ளத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த சிம் கார்டு ஸ்டேட்டஸில் போய் அந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் பார்க்குறது இது வரைக்கும் தெரிஞ்சிருக்காது, ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் லென்த்தாக பேசியிருந்தாலும் தெளிவாக பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்டில் சொல்லுங்கள்.
உங்களுக்கு இதை விட நல்ல இன்னும் ட்ரிக்ஸ் எதனா தெரிஞ்சிருந்தால் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் தெரியாதவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.